குட் மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஆண்டாள் டெய்லரிங் இன்ஸ்டியூட். இன்றைக்கி பாருங்கள், ஒரு ப்ளவுஸில் எப்படி கொக்கி பட்டி ஐப்பட் டெக்கன் சொல்லித்தரேன். எப்படி ஃபஸ்ட்டு எத்தனை கொக்கி வரும், அஞ்சு கொக்கி வரும், அது எப்படி மார்க் பண்ணி சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கீழே கீழே ஒன்று வருமா, அதுக்கப்புறம் மேலே ஒன்று வந்துடும். இப்போ இது அப்படியே பாதியாக மாட்டிங்க, பாதியாக மாதிரி அங்கே சென்டர் ஒன்று வரும், அந்த சென்டருக்கும் சென்டருக்கும் மாட்டிங்க, அங்கே ஒன்று வரும், அது மார்க் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த சென்டருக்கு இந்த லாஸ்ட்டுக்கு மாட்டிங்க, இங்கே ஒன்று வரும். இப்போ மொத்தம் அஞ்சு வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று, ரெண்டாவது, மூணாவது, நாலாவது, அஞ்சாவது, மொத்தம் அஞ்சு வைக்க வருதா. பேக் சைடு வழியாக நம்ம மார்க் பண்ண இடத்துல ஊசி மேலே வரணும் குத்தி. அப்புறம் இங்கேருந்து இதுக்கு கால் இன்ச்சு கேப் இருக்கணும், திருப்பி கீழே எடுக்கணும். அதே மேலே திருப்பி ஆப்போசிட் வழி எடுத்துட்டு இந்த மாதிரி மூணு வாட்டி மூணு லைன் வரணும். அந்த ஐ இது ரெண்டு வாட்டி முடிஞ்சிச்சு, திருப்பி மூணாவது வாட்டி வெளியே எடுத்து மேலே லைனில் குத்திட்டு கீழே எடுக்கணும். திருப்பி மேலே அப்படியே ஆப்போசிட்டாக வெளியே எடுக்கணும். ஊசி வெளியே வந்த உடனே இந்த கேப் உள்ளக்க ஊசியை தலைகீழாக விடணும். இப்போ வந்து இந்த நூல் வந்து ஊசியில் மேலே அப்படி போய் முடிச்சு மாதிரி வரும். ரெண்டாவது அதே சேம் ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாக அதே மாதிரி கண்டினியூ பண்ணும். முடிஞ்சிட்டு தான் முடிஞ்ச உடனே கீழே திருப்பி ஊசியை குத்திட்டால் வெளியே நூல் வெளியே வந்துடும். அப்புறம் வந்து நாட் போடணும். நூலை வந்து நம்ம நார்மலாக பூக்கு கட்டுற மாதிரி இப்படி கட்டி கை முடிச்சு போட்டு அவ்வளோதான் கட் பண்ணிடணும். இந்த மாதிரி மூணு முடிஞ்சிருச்சு, இன்னும் ரெண்டு கட்டினீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் லூஸாக இருந்தால் ஒன்று ஒன்று இங்கே ஒன்று கட்டணும். மொத்தம் ஆறு ஐ வரும். கொக்கிப்பட்டி மார்க் பண்ண மாதிரியே கொக்கிப்பட்டிக்கும் மார்க் பண்ணணும். இப்போ எங்கே ஐ கட்டியிருக்கோமோ அதுக்கு நேராக வரணும் கொக்கி. கீழே வந்து கீழே ஃபஸ்ட்டு கீழே, அப்புறம் கழுத்துக்கிட்ட இங்கே கரெக்டாக வந்துடும். கொக்கியை வந்து மேலே நம்மளை பார்த்த மாதிரி வைக்கணும். இந்த ஹோல்ஸில் ஒரு மூணு வாட்டி போட்டு மூணு வாட்டி பண்ணணும். இந்த மாதிரி இங்கே முடிஞ்சவொடனே இந்த சைடு நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ நாலு வாட்டி கூட போடலாம். அப்புறம் இந்த தலைக்கிட்ட கீழே கா ஊசி கொடுத்து வெளியே எடுக்கணும். இப்படி வரும்போது கீழே போகும். அதுக்கப்புறம் நூல் வந்து இந்த கொக்கியில் மாட்டுற மாதிரி போட்டுட்டு திருப்பி எங்கே நம்ம குத்தணுமோ அந்த பக்கமே பண்ணணும். இது ஒரு மூணு வாட்டி இல்லை ஒரு நாலு வாட்டி செய்யலாம். இதோட முடிஞ்சிருது, நாட் போட்டுருணும். அவ்வளோதான் ட்ரிம்மர். இப்போ கட்டின கொக்கி மாதிரியே இந்த மார்க் பண்ண நாலுத்துலேயுமே கட்டிட்டு மாட்டினீங்கன்னா மாட்டினோம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வி மாதிரி போட்டு பண்ணுறீங்க வந்து திடீர்னு வந்து லூஸ் ஆகும், கேப் ஆகிடும். அது போக போக இந்த மாதிரி நூலில் போட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா டைட்டாக இருக்கும்.
இதில் எதனா டவுட்னால் நீங்கள் எங்களுக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.